கிறிஸ்துவகள் பிரிய இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்பஸ்நாய பவுல் குறைந்த சபை கழுதிய இரண்டாம் நிறுவம் பனிரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ரெண்டு குறைந்தியர் பனிரெண்டு எட்டு செகண்ட் குறைந்தியர் டுவெல் எயிட் அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டி கொண்டேன் அதாவது கர்த்தர் வந்து ஒரு முள்ள கொடுத்தாரு அது நான் என்னையே நானே மேன்மை பாராட்டாதபடிக்கு ஏன் நான் மேன்மை பாராட்டுவேன் எனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு அந்த மாதிரி எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் அந்த மாதிரி நான் கர்த்தரோடு பரதேசில் போய் இருந்தேன் நான் வார் மனுஷ வார்த்தைகளுக்கு மனுஷனால் சொல்ல முடியாத அளவிற்கு எனக்கு வெளிப்பாடு உண்டாச்சு அப்போது நான் அதை குறித்து மேன்மை பாராட்டதை படிக்கி என் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுறேன் காரணம் என்ன எனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டது எனக்கு ஒரு சாத்தானால் கொட்டப்படும் ஒரு குட்டு கொடுக்கப்பட்டது அப்போ நான் என்ன என்ன நான் மேன்மைப்படுத்தாதபடிக்கு இந்த ஒரு பாடை நான் அனுபவிக்கக்கூடியதா நம்ம கத்தராயி ஏசு கிறிஸ்து விட்ட ஒரு காரியம் பார்க்குறோம் கத்தராய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் சொல்கிறாரு ஸ்ரீஷர்களுக்கு மாத்திரம் ஏழு முறை தனியாக சொல்கிறாரு நான் கல்வாரி சிலுவையில் போகிறேன் மூன்று நாட்களுக்கு பின்பாக உயிர் தருவேன் சொல்லி மறுபடியும் ஒரு ஏழு முறை வெளியரங்கமாக எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுறார் மனுஷகுமாரன் இதற்காகத்தான் நான் வந்தேன் நான் கல்வாரி சிலுவையில் மறிப்பதற்காக வந்தேன்னு ஆனால் அந்த நேரம் வரும்போது அங்கே கர்த்தர் வந்து கெட்சமனிய பூங்காவில் ஜபம் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம் நீங்கள் மார்க் பதினாலாவது அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ஒரு வரை உள்ள வசனங்களில் பார்த்தீங்கன்னா அப்போ அவர் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அவர் தம்முடைய இப்போ முப்பத்தி ரெண்டாவசனை பாருங்கள் பின்பு கச்சமணி எனப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது அவர் தம்முடைய ஸ்ரீரலை நோக்கி நான் ஜெவம் மண்ணு இங்கே உட்கார்ந்துருங்கள் என்று சொல்லி அவர் என்ன பண்ணார் பேதுருவை யாக்கவை யோவனை தம்முடைய கூட்டுக்கொண்டு திகழடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் அப்பொழுது அவர் என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்ன மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி வெளித்திருங்கள் என்று சொல்லி அவர் போய் ஜோம் பண்ணுறாரு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்க்குறாரு ஆனால் அவங்க வந்து என்ன நித்திரை நித்திரையடைஞ்சிருக்கிறாங்க மறுபடியும் வந்து அவங்கள போய் பார்க்குறாரு முப்பத்தொம்பது அவசரத்தில் பார்க்குறோம் அவங்கள திரும்ப ஜோம் பண்ண சொல்லிட்டு வர்றாரு மறுபடியும் திரும்பி வரும்போது அவங்க பார்க்குறாங்க நாற்பத்தி வசனம் தான் அவர் மூன்றாம் தரம் வந்து இனி நித்திரை பண்ணி இழைப்பாருங்கள் இழைப்பாருங்கள் போதும் வேலை வந்தது என்ன மூன்று முறை என்ன சொல்லி ஜவம் பண்ணுறாரு மற்ற இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் நாற்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜவம் பண்ணினார் என்ன சொல்லி இது பண்ணார் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் மற்ற இருபத்தாறு நாற்பத்தி ரெண்டு என் பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்கள் கூட கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜவம் பண்ணினார் என்ன ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேற கடவுது மூன்று முறையும் அதைத்தான் சொல்லி ஜோம் பண்ணுறாரு அதே மாதிரி இங்கே அப்போசனாகிய பவுலும் மூன்று முறை கர்த்தடத்தில் வேண்டி கொள்ளுகிறத நம்ம பார்க்குறோம் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது பழைய ஏற்பாட்டில் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகள்னால் எந்த ஒரு காரியம் நிலவரப்படணும்னு சொன்னது போல் இங்கே மூன்று தரை அவருக்கு வந்து கர்த்தட்டு ஜோம் பண்ணுற காரியத்தை நம்ம பார்க்குறோம் என்னென்னா நம்ம நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் ஒரு துன்பம் ஒரு பாடு ஒரு போராட்டம் வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம் ஐயோ அந்த பாடை எப்படியாவது எடுத்துருங்க இப்போ உங்களுக்கு ஒரு சுகவீனம் வந்ததுன்னா உடனே நம்ம என்ன பண்ணுறோம் ஆண்டவரே இந்த நோயை போக்கிருங்க இந்த நோயை ஒன்றும்லாம் பண்ணிடுங்க அப்படிங்கிற ஒரு காரியம்தான் பண்ணுறமே ஒழிய இது எதனால் வந்தது இது கர்த்தர் இதில் கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோமா சமீபத்தில் எங்கள் சபையில் உள்ள ஒரு தம்பி யூத் எடுத்துக்கிறவர் அவருக்கு வந்து திடீர்னு பார்த்தா அவருடைய ரத்தத்தில் பிளேட்லெட்ஸ் வந்து ரொம்ப கம்மி ரெண்டாயிரம் வந்துடுது அதாவது ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு மேலே இருக்கணும் அது அவ்வளோதான் இருக்குது அவ்வளோ இருந்தால் அவங்க வந்து மறித்து போயிடுவாங்கன்னு ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த மாதிரி இருக்குது ஆனால் அவர் நல்லா தான் இருக்கிறாரு அப்போ ஒரு காரியத்தில் வந்து பார்க்கும்போது அந்த தம்பி சொன்ன காரியம் தான் ஆண்டவருடைய சுத்தம் என்னவோ அது நடக்கட்டும் சிந்திச்சு பாருங்கள் அதாவது மரண தருவாயில் வரும்போதும் ஆண்டவருடைய சத்தம் சித்தந்தான் நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குதா நீங்கள் எவ்வளவு காலம் கிறிஸ்தவனாக இருக்கிறீங்கன்னு இது இல்லை எவ்வளோ வசனம் தெரியும்னு ஆனால் கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய் என்ன ஆனாலும் தேவனுடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கர்த்தர்கிட்ட ஜபிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா எனக்கு அப்போஸ் நான் இங்கே பவுலே வந்து என்ன பண்ணுறாரு என்னை விட்டு நீங்கி போகணும்னு சொல்லி தான் ஜபம் பண்ணார் ஆனால் அவர் கர்த்த மூன்று முறை வேண்டிக் ஆகிலும் கருசுக்கிறது சொன்னது போல் ஆண்டவரே என்னுடைய சித்தம் சித்தமல்ல உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜபிக்கிற பழக்கம் நம்மக்கிட்ட இருக்கா நம்முடைய சித்தத்தை விட்டுவிட்டு தேவ சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் வரட்டும்னு சொல்லி எந்த பாடு என்ன நிந்தை என்ன போராட்டம் வந்தாலும் ஜபிக்கக்கூடிய மக்களாக மாறுவோமா மகா கிருபையும் இறக்கமில் இருந்தே எங்கள் அன்பின் தகப்பனே எல்லா கிருபைகளின் ஊற்றே ஆண்டு வரே நாங்கள் இந்த நாளில் ஜபிக்கிறோம் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுங்க அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுங்க உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று ஜபிக்கக்கூடிய மக்களாய் நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பதாக நாம் நாளை காலை தினசரி யாரத்தில் சந்திப்போம் குட் நைட்